வணக்கம். பாடசாலை விடுமுறை தொடர்பில் முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. எதிர்வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 13ஆம் தேதி புதன்கிழமை முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் அனைத்து மாகாண கல்வி பணியாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கெடுப்பு மையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் 12ஆம் தேதி பாடசாலை நிறைவடைந்ததும் தேர்தல் பணிக்காக அந்தந்த கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமே அனைத்து பாடசாலைகளும் 13ஆம் தேதி மூடப்பட்டு மீண்டும் 18ஆம் தேதி திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. வேட்பாளர் ஒருவர் வாக்காளரின் நீர் மின்சார கட்டணங்களை செலுத்தியமை தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுத் தேர்தலுக்காக பிரதான கட்சி ஒன்றின் சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களின் நீர் மற்றும் மின் கட்டணங்களை செலுத்தியமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. திருகோணமலை மாவட்ட தேர்தல் முரண்பாடுகளை கையாளும் பிரிவு இதனை தெரிவித்திருக்கிறது. மூதூர் தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவை தெளிவுபடுத்தியுள்ளதாக திருகோணமலை மாவட்ட தேர்தல் முரண்பாடுகளை கையாளும் பிரிவின் உதவி தெரிவத்தாட்சி அதிகாரி எஸ் சுதாகரன் தெரிவித்திருக்கிறார். 30 அடி பள்ளத்தில் பார ஊர்தி ஒன்று வீழ்ந்ததில் ஒருவர் பலியாகியிருக்கிறார். கந்தப்பளை ஹொங்கோடியா பகுதியில் பார ஊர்தி ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியாகியிருக்கிறார். சம்பவத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கந்தப்பளையிலிருந்து ஹொங்கோடியா பகுதிக்கு மரக்கறி சேகரித்து ஏற்றிச் சென்ற பார ஊர்தி ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 30 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. விபத்தில் 43 வயதான ஒருவரை உயிரிழந்திருக்கிறார். காயமடைந்த 6 பேரும் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள். எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.